இதோ மீண்டும் ஆசிரியர் அருணாவின் கதைத்தளத்தில் உங்களுடன் உறவாட வந்துள்ளேன் உங்களின் ஸ்வீட் சுந்தரி கதையின் தலைப்பு விடியல் தேடிடும் காதல் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மதிப்பு மிக்க கருத்துக்களை எங்களுக்கு வாரி வழங்கிடுங்கள் எங்கள் குறை நிறைகளை அன்பாக சுட்டி காட்டுங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் உங்கள் பொற்கரங்களால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்திடுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் செய்திடுங்கள் பெல் ஐக்கானையும் டச் செய்திடுங்கள் எங்களோடு என்றென்றும் டச்சிலேயே இணைந்திருங்கள் மனிதனின் உண்மையான அழகு இன்னொரு மனிதனை மதிக்கின்ற பொழுதுதான் வெளிப்படும் உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது வாழ கற்றுக்கொள்ள வாழ்க்கை ஒருமுறைதான் வாய்ப்பு தரும் ஆம் இப்பொழுது கதைக்குள்ளாக இந்த வரிகளை காண்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோ இப்பொழுது கதைக்குள்ளாக கதையின் தலைப்பு விடியில் தேடிடும் காதல் அத்தியாயம் ஒன்று பரபரப்பான காலை நேரம் சுகம் டெக்ஸ்டைல்ஸ் கடை முழுவதும் மக்களுடன் அதே காலை நேர பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது பலர் தனக்கு பிடித்த உடைகளை நேர்மையான விலையில் வாங்கிக் கொண்டிருந்தனர் கடையில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த அனைவர் முகத்திலும் நிறைவு தெரிந்தது அதே நேரம் அந்த கடையை அண்ணாந்து ஒரு முறை பார்த்தால் அனுபமா இரண்டு மாடிகள் மட்டுமே கொண்ட அந்த கடையில்தான் எத்தனை கூட்டம் ஒரு முறை பார்த்துவிட்டு குனிந்தவள் ஒரு பெருமூச்சுடன் உள்ளே நுழைந்தாள் அங்கு ரிசப்ஷன் அருகில் சென்றவள் இந்த கடை ஓனரை பார்க்கணும் என்று கேட்க அவளை ரிசப்ஷனில் இருந்த ஒரு பெண் ஒரு மாதிரி பார்த்தாள் நீங்க ஹீரோயின் அனுபமா தானே வாவ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன் நீங்கள் சமீபமாக படமே நடிக்கவில்லை என அவள் ஆர்ப்பாட்டமாக கேட்க ப்ளீஸ் கத்தாதீங்க என்றாள் அனுபமா மென் நான் உங்கள் எம்டி பார்க்கணும் வேறு யாராவது கவனித்து கூட்டம் ஆகும் முன் கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா வியாபார நேரத்துல வேலை கேட்டால் உங்க முதலாளி திட்டுவார்தானே அவன் தான் அனுபமா சொன்னதும் தான் அந்த பெண்ணிற்குமே அது தோன்ற உண்மைதான் மேடம் வாங்க என அவளை அழைத்துச் சென்றாள் அந்த பெண் எதற்கும் இருக்கட்டும் என அனுபமா துப்பட்டாவை வைத்து தன் முகத்தை மறைத்து கொண்டாள் இருவரும் லிப்டில் ஏறி இரண்டாம் தளத்தில் தனியாக ஒரு பக்கம் இருந்த அறைக்கு வந்தனர் ரிசப்ஷன் பெண் கதவை தட்ட கமின் என்ற அழுத்தமான குரல் வந்தது அந்த குரலை கேட்டதும் ஒரு நொடி அனுபமாவிற்கு ஏதேதோ நினைவுகள் வந்து போக முயன்று தன் மனதை ஒருநிலை படுத்திக் கொண்டாள் வாங்க மேடம் என அவளை அழைத்து கொண்டு அந்த பெண் உள்ளே நுழைய அவளை தொடர்ந்து அனுபமாவும் உள்ளே வந்தாள் அவள் கண்கள் மேஜிக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்த சுகுமாரன் மீதுதான் படிந்தது அவனும் சரியாக அவர்களை நிமிந்து பார்த்தான் அனுபமாவை அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை போல் அவன் முகம் குழப்பமும் கோபமுமாக ஒரு நொடி சுருங்கியது அடுத்த நொடி அவளிடம் இருந்து பார்வையை திருப்பி விட்டவன் எஸ் என அந்த ரிசெப்ஷன் பெண்ணை பார்க்க சார் அனுபமா மேடம் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க அதான் கூட்டி வந்தேன் என்றாள் அந்த பெண் உங்கள் டேபிளில் ஃபோன் இருக்கு ரைட் என அவன் கேட்க எஸ் சார் என்றாள் அவள் புரியாமல் அதை என்ன அழகிற்காகவா வைத்திருக்கின்றே யார் வந்தாலும் ஃபோன் போட்டு என்னிடம் பெர்மிஷன் கேட்டுட்டு கூட்டிட்டு வர தெரியாதா ஒழுங்கா வேலை செய்ய முடியாவிட்டால் கிளம்பிட்டே இருங்க உங்க இடத்தில் ஆயிரம் பேர் கிடைப்பாங்க அழுத்தமும் சீரழுமாக ஒழித்த அவன் குரலில் அந்த பெண் திகைத்து விழித்தாள் சாரி சார் அனுபவா மேடம் உங்களுக்கு தெரியும் என்று உங்களிடம் வந்து இவங்க வந்தால் அனுப்ப சொல்லி நான் சொன்னேனா அவளை முடிக்கவே விடாமல் அவன் பேசிக்கொண்டே எழுந்துவிட சாரி சார் சாரி சார் என்றாள் அந்த பெண் வேக வேகமாக இது லாஸ்ட் வார்னிங் இன்னொரு முறை இப்படி செய்தால் கண்டிப்பாக பாவம் பார்க்க மாட்டேன் அவுட் என அவன் சீறிவிட விட்டால் போதும் என்று அவள் ஓடிவிட்டாள் அவன் பட்ட கோபத்தில் அவள் அனுபமாவை மறந்தே விட்டிருந்தாள் அவள் சென்றதும் நிதானமாக வந்து டேபிளில் சாய்ந்து நின்றவன் என்ன வேணும் என்று அனுபமாவைப் பார்த்து கேட்க அவளுக்குத்தான் ஒரு நொடி எந்த ஒரு வார்த்தையுமே வரவில்லை அவள் பார்த்த சுகுமாரன் இல்லை இவன் எத்தனை அழுத்தம் எத்தனை கோபம் அவனை பார்க்கவே அவளுக்கு சற்று பயமாக இருந்தது என்ன செய்ய முடியும் வந்த விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் பின்வாங்க அவள் தயாராக இல்லை மன்னிப்பு கேட்டு வந்தேன் சுகன் என அவள் தொடங்கிய போதே சுகுமாரன் என திருத்தினான் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்துக் கொண்டவள் ம் மன்னிப்பு கேட்டுதான் வந்தேன் சுகுமாரன் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போதான் என் தவறின் அளவு புரியுது மன்னிப்பு கேட்காமல் இருக்க முடியவில்லை மன்னிக்க முடியுமா ப்ளீஸ் அவள் வார்த்தைக்கு வார்த்தை மன்னிப்பு என்றதில் அவன் முகம் பெரும் எரிச்சலுடன் இறுகி போனது இப்போது இந்த மன்னிப்பை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய இன்னொரு கடையா போட முடியும் கிளம்பிப்போ என அவன் எரிச்சலுடன் கூற நீங்க மன்னிக்க முடியாது என்று புரியுது சுகுமாரன் பிராயச்சித்தம் செய்யலாம் என்றுதான் வந்திருக்கின்றேன் பிராயச்சித்தமா சிறு சிரிப்புடன் கேட்டவன் குரலில் அத்தனை நக்கல் எந்த போதிமரத்தடியில் அமர்ந்தாய் ம் வாழ்க்கையினும் போதிமரம் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாடம்தான் மென் குரலில் அவள் கூறிவிட அதே போதிமரம் எனக்கு மிகப்பெரிய அடியுடன் கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடம்தான் நீ உன்னை பார்த்தாலே அத்தனை கோபம் வருது போய் தொலை முகமெல்லாம் அருவருப்புடன் சுருங்க கூறியவனை பார்த்தவளுக்கு அவன் கோபத்தில் இருந்த நியாயம் புரியத்தான் செய்தது உங்கள் கோபம் நியாயமானதுதான் சுகுமாரன் அதற்குத்தான் பிராயச்சித்தம் செய்கிறேன் என்று சொல்கிறேன் பாவத்தை தூக்கி சுமக்க முடியலே சுகன் இல்லை சுகுமாரன் அவள் வேகமாக அந்த வார்த்தைகளை திருத்திக் கொள்ள அவளை ஒரு மாதிரி அளவிடுவது போல் பார்த்தான் சுகுமாரன் தன்மேல் தலை முதல் கால் வரை படிந்த அவன் பார்வை அவளுக்கு உள்ளுக்குள் என்னவோ செய்தது எந்த வகையில் வேண்டுமானாலும் பிராயச்சித்தம் செய்ய தயாரா இருக்கிறியா அவன் பார்வையும் குரலும் உணர்த்திய செய்தி புரியாத அளவு அவள் முட்டாள் இல்லையே நீங்க இப்படி கேட்பீங்க என்று நினைக்கவே இல்லை சுகுமாரன் மெதுவாக கூறியவளை ஏளனமாக பார்த்தவன் இன்னும் பழைய பைத்தியக்காரன் என்று நினைத்தாயோ என்றான் கிண்டலாக அவளுக்கும் புரிந்தது சில நொடிகள் எடுத்துக்கொண்டு அவனை நேராக பார்த்தவள் எனக்கு இந்த குற்ற உணர்வில் இருந்து விடுதலை வேண்டும் அதுக்கு இதுதான் வழி என்றால் நான் தயார்தான் மூச்சை பிடித்து கொண்டு கஷ்டப்பட்டு விடாமல் அவள் கூற அவனும் நக்கலாக சிரித்தான் நினைத்தேன் நீ எதற்கும் தயாராகத்தான் இருப்பாய் என்று உன் வளர்ப்பு அப்படி ஆனால் பாரேன் என் அம்மா என்னை கேடு கெட்டவனாக வளர்க்கவில்லை முக்கியமா எனக்கு உன்மேல் ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை சாரி என அவன் தோளை கொழுக்க அவள் அந்த நொடி எத்தனை நிறைவாய் உணர்ந்தாள் என வார்த்தைகளால் கூறிவிட முடியாது அவளால் தான் தன் வாழ்க்கை கனவு மானம் என அனைத்தும் இழந்தவன் அவனிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் நிச்சயம் அவளை சும்மா விட்டிருக்க மாட்டான் ஆனால் இவன் வித்தியாசமானவன் அந்த நொடி அவன் மேல் ஒருவித தனி மரியாதை எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை மனதின் ஓரத்தில் ஏதோ ஒரு சலனம் தோன்றி அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க ஏய் என அவள் கண்முன் சுடைக்கிட்டான் சுகுமாரன் உன் வீட்டுக்கு போய் கனவு காண்கின்றாயா எனக்கு வேலை இருக்கு என அவன் கூற அப்போதுதான் அவளுக்கு சுய நினைவே வந்தது நான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் சுகுமாரன் ஆள் தானே என அவள் வேகமாக கூற என்னை பற்றி விசாரித்தாயா என கேட்டவன் குரலில் இப்போது கோபம் ஏறி இருந்தது ஹவ் டார் யூ என அவன் சீர தற்செயலாகத்தான் தெரிந்து கொண்டேன் சுகுமாரன் பிளீஸ் இதையாவது ஒத்துக்கோங்க எனக்கு எப்படியும் இப்போ வேலை தேவைப்படுகின்றது சம்பளமும் வேண்டும் சுகுமாரன் வேலைக்கு வரேன் உங்கள் அம்மாவை பார்த்துக்கொள்வதில் பிராயசித்தம் செய்த திருப்தியும் கிடைத்துவிடும் என்றாள் அனுபமா ம் நல்ல பிளான் தான் ஆனால் உனக்கு சம்பளம் கொடுக்கும் அளவு எனக்கு வசதி இல்லையேமா அதுவும் வெறும் உதவியாளர் வேலைக்கு என்ன சம்பளம் கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றார் அதற்கு பதில் உன் படிப்பிற்கு ஏற்ற வேலை தேடினால் உன் தேவைக்கு பாதி ஏனும் குறையுமே அவள் நிலை அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த சூழலில் தனக்கு தேவையான வேலையை தேடிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவனிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நிற்பவளை பார்த்து அவனுக்கு எரிச்சல்தான் வந்தது பணம் இல்லாத போது வரும் தற்காலிக பணிவு இது பணம் வந்துவிட்டா மீண்டும் போய்விடாதா என் தேவைக்கு என்ன பணம் வந்தாலும் போதுமா தெரியவில்லை சுகுமாரன் விடுங்க அது என் பாடு இப்போதைக்கு மனமாவது நிம்மதியாக இருக்கணும் அதான் உங்களிடம் கெஞ்சிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரிதான் வேலைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அவள் பதிலில் அவளை யோசனையாக பார்த்தவன் அப்படி என்ன நிலை உன் ஒருத்தி செலவிற்கு லட்சம் லட்சமாகவா தேவைப்பட போகின்றது இன்னமும் நீ திருந்தவில்லையா எரிச்சலுடன் அவன் கேட்க ஐயோ இல்லை சுகுமாரன் என்னை வேகமாக மறுத்தாள் அனுபமா என் செலவு இல்லை சுகன் என்னை நம்பி இரண்டு உயிர் இருக்கு அப்பாவுக்கு வேறு குடும்பம் இருந்திருக்கின்றது சுகுமாரன் எனக்கு இப்போதான் தெரியும் அது அவங்களும் அப்பாவை நம்பிதான் இருந்திருக்கிறாங்க மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் இருக்கின்றான் சுகன் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அதுக்கு ஒரு பக்கம் வேறு வேலை ஏதாவது தேடிக்கிறேன் உங்களிடம் வேலைக்கு வருவது என் மன அமைதிக்காக நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ரொம்ப வலிக்குது சுகன் இல்லை சுகுமாரன் அவள் திணற கொண்டு ஒருவாறு கூறி முடிக்க அவன் சில நிமிடங்கள் அமைதியாகவே இருந்தாள் கொஞ்சம் நீ வெளியே இரு நான் கூப்பிடுறேன் என அவன் திடீரென கூற அவ்வளோ ஏன் சுகன் என்றாள் வெளியில் காத்திருப்பதனால் இரு இல்லை என்றால் போய்கொண்டே இருக்கலாம் உன்னை யாரும் இங்கே அழைக்கவில்லை என அவன் கடுப்புடன் கூற நான் வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டு அவள் விட்டாள் அவள் வெளியே அமர்ந்திருப்பதை உறுதி செய்து கொண்டவன் சில போன் கால்கள் பேசினான் அவன் எதிர்பார்த்த விடை கிடைத்ததும் போனை வைத்துவிட்டு சில நொடிகள் அமைதியாக யோசித்தான் இதெல்லாம் தேவையா என மனசாட்சி கேட்டதுதான் இது அவள் சொன்ன மனநிலை சரியில்லாத குழந்தைக்காக என தன் மனதை சமாதானம் செய்தவன் அவளை உள்ளே அழைத்தான் அவள் பிரச்சினைக்கான தீர்வை கூறியவன் இவரை போய் பாரு என ஒரு நம்பரும் அட்ரஸும் கொடுக்க அவனை ஏதோ எட்டாம் அதிசயம் பார்ப்பது போல் பார்த்து வைத்தாள் அனுபமா தேங்க்ஸ் சுகம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு உங்களிடமும் வேலை வேணும் என அவள் தொடங்கி இடத்திலேயே நிற்க ஏ இடியட் உன் பிரச்சனைக்கு வழி சொல்லிட்டேன் தானே என் எல்லாம் உன்னை நம்பி ஒப்படைக்க முடியாது ஜஸ்ட் அவுட் ஐசை உண்மையாகவே அன்னை உடல்நிலையில் ரிஸ்க் எடுக்க அவன் தயாராக இல்லை அவன் கோபம் அவளுக்கு தெளிவாகவே புரிந்ததனால் அவள் நிதானமாகவே பேசினாள் நான் முன்பு போல் இல்லை சுகன் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நான் ஏதாவது தப்பு செய்தால் வேலையை விட்டு தூக்கிடுங்க என அவள் நிதானமாக கூற இப்போது கோபம் மறைந்து அவன் முகத்தில் ஒருவித அலட்சியம் தோன்றியது என் அம்மாவுக்கு சேவகம் செய்து உன் பாவத்தை பூக்கிக்கொள்ளப் போகின்றாய் ரை என அவன் இழுக்க ம் என்றாள் அவள் அதில் நக்களாக சிரித்தவன் சரிதான் முதலில் இந்த வேலைகளை முடி பிறகு அதை பார்ப்போம் உன்னை நம்பி முழுதாக எல்லாம் என் அம்மாவை விட முடியாது பகலில் என்னுடன் வேலை இரவில்தான் அம்மாவுக்கு துணைக்கு ஆள் இல்லை நீ இருப்பாய்தானே உன் பிராய்ச்சித்த கணக்கில் இரவும் வருமா வரும் சுகன் கண்டிப்பாக இருந்து பார்த்துக்கிறேன் என அவள் கூற பார்ப்போம் முதல் சில நாட்கள் உன்னுடன் ஏற்கனவே அம்மாவை பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க அவங்க வேலையை விட்டு போகும் வரை நீயும் உடன் இருந்து கத்துக்கோ உன் வேலை திருப்தியாக இருந்தால் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன் இல்லை என்றால் போய்கிட்டே இருக்கணும் என்றான் சுகுமாரன் கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன் சுகன் என அவள் திடமாக கூற ஜஸ்ட் அவுட் என்று விட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டான் சுகுமாரன் அவளும் அமைதியாக வெளியேறிவிட்டாள் அவன் கோபமெல்லாம் அவளை எதிர்பார்த்ததுதான் ஆனால் இப்படி ஒரு உதவியும் செய்வான் என்று அவள் நினைத்துப் பார்க்கவே இல்லை அவன் கோபக்காரனாக இருந்தால் கூட அது அவளிடம் மட்டும்தான் மற்றபடி நல்லவன்தானே அவன் கோபம் நியாயமானது என்பதனால் தாங்கிக் கொள்ள அவள் தயாராகத்தான் இருந்தாள் அனுபமா கிளம்பிச் சென்ற பின்பும் சில போன்கள் பேசிவிட்டு சில நொடிகள் எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு வேலையை கவனித்தான் சுகுமாரன் மாலை தன் காரில் வீட்டிற்கு வந்தபோது அவன் மனம் மீண்டும் அனுபமாவிடம் சென்றது இவள் ஏன் மீண்டும் தன் வாழ்வில் வருகின்றாள் இவளால் இழந்ததெல்லாம் பத்தாதா பட்ட அவமானம் இன்னும் கண்முன் நின்று அவனை பெரும் கோபத்தில் இருகச் செய்தது பணம்தான் அவள் பிரச்சினை என்றால் அதை சரிசெய்யவும் வழி சொல்லிவிட்டான் அதற்கு மேல் அவளுக்கு அவளிடம் என்ன வேலை தன் பொறுமை எந்த அளவு இருக்கும் என அவனுக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது அதே நேரம் பொறுமை மீறி அவள் தன்னிடம் எந்த பாதிப்பும் ஏற்படுத்துகின்றாள் என காட்டவும் அவன் தயாராக இல்லை அவன் அம்மாவிற்கு போகின்றாளா நிலைமை தெரியாமல் பேசுகின்றாள் முட்டாள் அவன் அன்னை நிலையை பார்த்தால் இரண்டே நாளில் ஓடி விடுவாள் என நினைத்து கொண்ட அவன் உதடுகள் இகழ்ச்சியுடன் விளைந்தது மனம் எங்கோ இருந்தாலும் கார் அணிச்சை செயலாக வீட்டை அடைந்திருந்தது வீட்டிற்குள் வந்ததும் தன் அறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவன் அன்னை குணவதியை பார்க்கத்தான் வந்தான் அவர் அறையில் ஏற்கனவே தற்பொழுது அவரை பார்த்து கொள்ளும் கற்பகம் இருந்தார் அம்மா தூங்குறாங்களா என அவன் கேட்க ஆமாம் தம்பி இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க சாப்பிட வேறு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தம்பி எப்படியும் கொஞ்சம் சாப்பிட வச்சே தூங்கிட்டாங்க என்றார் அவர் ம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா நர்ஸ் சொன்னாங்களா இல்லை தம்பி அப்படியே தான் இருக்காங்களாம் நானும் அவங்க சொன்ன எல்லாம் செஞ்சுட்டு தான்பா இருக்கிறேன் அம்மா எழுந்து எழுந்துகொள்ளும் வழியைத்தான் காணவில்லை கவலையுடன் அவர் கூற அவன் கண்களும் அன்னை மீது படிந்தது எத்தனை லட்சணமாக வீட்டை வளம் வந்து கொண்டிருந்த பெண்மணி ஒற்றை நோய் அவரை இந்தளவு படுக்க போட்டுவிடும் என அவன் நினைக்கவில்லையே அவன் தவறுதான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று ஓடி அன்னையை கவனிக்காமல் விட்டுவிட்டார் மகனை தொந்தரவு செய்யக்கூடாது என அமைதியாகவே இருந்த அவர் நிலை இத்தனை முத்தி போயிருக்கும் என அவன் நினைக்கவே இல்லையே திடீரென ஒரு நாள் அவனையே பார்த்து நீ யார் என அவர் கேட்டதை நினைத்த போது இந்த நொடி கூட அவனுக்கு உடல் நடுங்கி போனது கைகளை அழுத்தமாக கட்டிக்கொண்டு அன்னையை வெறித்து கொண்டு நின்றவனை பார்த்த கற்பகம் தம்பி என அவனை பிடித்து லேசாக ஒழுக்க அதில் ஒரு பெருமூச்சுடன் அவனும் சுய நினைவிற்கு வந்தான் நீங்கள் இன்னும் ஒரு இரண்டு வாரம் இருப்பீங்கதானே என சுகுமாரன் கேட்க இருப்பேன் இப்படி ஒரு நிலையில் போவது எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கு தம்பி என்ன பண்ணுறது மகன் சாப்பாடு ஒத்துக்கொள்ளவில்லை என்று மும்பை கூப்பிடுகின்றான் பா மறுக்க முடியலப்பா மெதுவாக அவர் கூறிவிட விடுங்க நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க சூழ்நிலை அப்படி அம்மாவை பார்த்துக்க வரும் ஆளுக்கு கொஞ்சம் என்ன என்ன செய்யணும் என்று சொல்லி கொடுங்க போதும் நீங்க சாப்பிட்டீங்களா ஆச்சு தம்பி வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என அவர் வர வேண்டாம் நீங்க தூங்குங்க நான் பாத்துக்கறேன் என்று விட்டு அவன் வெளியே வந்துவிட்டான் அங்கு சமையலும் கற்பகம் தான் செய்வார் மாலை நேரம் வேலைக்கு வந்தால் மறுநாள் காலை பத்து மணிக்கு மேல்தான் கிளம்புவார் என்பதால் மூன்று வேளை சமையலும் அவரை செய்து விடுவார் இருந்த உணவை முடித்தவன் மீண்டும் ஒருமுறை அன்னையை பார்த்துவிட்டு அமைதியாக சென்று படுத்துவிட்டான் அத்தியாயம் இரண்டு காலை ஆறு மணி அந்த நேரத்திற்கு தலைக்கு கொளித்துவிட்டு வீட்டு வாசலில் கோலம் போட வந்தாள் வள்ளி சிறிய ஓட்டு வீடுதான் ஆனால் அவள் கைவண்ணத்தில் வண்ணத்தில் எப்போதும் அழகாகவே இருக்கும் கண்ணுக்கு எதிரில் பச்சை பசில் என அழகாக இருந்த வயல்களை ஒரு நொடி நின்று எப்போதும் போல் ரசித்தவள் அதற்கு மேல் நேரம் இல்லாததால் வேக வேகமாக கோலத்தை போட்டுவிட்டு உள்ளே வந்தாள் பால் இல்லாத கட்டை காஃபி போட்டு முடித்தவள் தன்னுடையதை குடித்துவிட்டு ஏற்கனவே எழுந்து அமர்ந்திருந்த தன் அத்தை மாமாவுக்கு சென்று கொடுத்தாள் இட்லியை வை வள்ளி நான் வந்து குழம்புக்கு காய் நறுக்கித்தரை என அவள் அத்தை செவ்வந்தி கூற சரியத்தை என்றவள் பின்பக்கம் இருந்து வந்த செமந்தி கணவன் வீரகுமாருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றாள் செமந்தி கூறியது போலவே இட்லியை ஊத்தியவள் தன் கணவனுக்காக காஃபியை எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்குள் சென்றாள் தரையில் அவள் கணவன் அழகர் படுத்திருக்க அவனுக்கு இரு பக்கமும் அவர்கள் பிள்ளைகள் அல்லியும் அமுதனும் தந்தையும் அழுத்தமாக அணைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட அவன் மேல் படுத்திருந்தனர் அவர்களை பார்த்து மெளிதாக சிரித்து கொண்டவள் அனைவரையும் எழுப்பினாள் அம்மா கொஞ்ச நேரம் என் அல்லியும் அமுதனும் ஒரே போல் சினிங்க ஸ்கூலுக்கு போகணும் செல்லங்களா எழுந்துக்கோங்க என கூறிக்கொண்டே அழக எழுந்து விட்டா நீ குடிச்சியா வள்ளி என அவன் கேட்க ஆச்சு மாமா நீங்கள் கிளம்புங்க எனக்கு சமையல் அறையில் வேலை இருக்கு என்றாள் வள்ளி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் வள்ளி நம்ம ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தாங்க பக்கத்து ஊரில் ஏதோ திருவிழாவாம் போகணும் என்று ராமன் சொல்லி சொல்லியிருந்தார் சரிங்க குளிச்சுட்டு வாங்க அதுக்குள்ள சமையல் ஆகிடும் என்றாள் வள்ளி அழக குளித்து கிளம்பும் போதே மகன் மகளையும் கிளப்பி அழைத்து வந்து விட்டான் பேர பிள்ளைகள் இருவரையும் வீரகுமார்தான் தினமும் பள்ளியில் விடுவார் அமுதன் இரண்டாம் வகுப்பும் அல்லி ஒன்றாம் வகுப்பும் பக்கத்திலேயே இருந்த அரசு பள்ளியில் படித்தனர் நேரமாச்சு வள்ளி என வீரகுமார் குரல் கொடுக்க இதோ வந்துட்டேன் மாமா என்றவள் வேக வேகமாக இரு பிள்ளைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொண்டு வந்தாள் நான் கிளம்புறேன் வள்ளி என அழகர் அதே நேரம் கூற இருங்க இட்லி எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு போங்க என்றாள் வள்ளி நான் தான் காலையிலேயே சீக்கிரம் போகணும் என்று சொன்னேனே நீ மற்ற வேலைகளையே பார் நான் பட்டினி கிடந்தால் என்ன நேரமாச்சு போறேன் என புரிஞ்சு தள்ளிவிட்டு அவன் வேகமாக சென்று விட்டான் மாமா மாமா என அவள் கத்தியதற்கு ஒரு எதிர்வினையும் இருக்கவில்லை வெறும் வயிற்றுடன் போகும் கணவனை பார்த்தவளுக்கு வேதனையாக இருந்தது அவளுக்கு மட்டும் என்ன பத்து கைகளாயிருக்கின்றது என்னதான் செவ்வந்தி உதவி செய்தாலும் வயதானவரால் எத்தனை செய்துவிட முடியும் வள்ளி மட்டும் தான் அனைத்து வேலையும் செய்ய வேண்டும் தினமும் காலையில் போராட்டம்தான் என் பிள்ளை சாப்பிடாமலே போயிட்டானே அவனை கொஞ்சம் கவனித்தால் தான் என்ன என செவ்வந்தி சளித்து கொள்ள அந்த பிள்ளையும் எத்தனை வேலை தாண்டி செய்யும் நீயும் கொஞ்சம் ஒத்தாசை செய்தால் என்ன மருமகளுக்கு பரிந்து கொண்டு பேசினார் வீரகுமார் நான் ஒன்றுமே செய்யலையாக்கும் என செவ்வந்தி கணவனிடம் சண்டைக்கு தயாராக என் தப்புத்தான் மாமா நீங்க கிளம்புங்க பிள்ளைகளுக்கு லேட்டாச்சு என்றார் வள்ளி அவரும் குழந்தைகளை அழைத்து கொண்டு கிளம்பினார் செருப்புமா என அமுதன் மெதுவாக கூற வாங்கித்தரேன் கண்ணா கொஞ்சம் சமாளிச்சுக்கோப்பா மகனையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தாள் வள்ளி பாவம் அவனும் சில நாட்களாக தேய்ந்து போன செருப்பைத்தான் போட்டுக்கொண்டு சுற்றுகின்றான் எப்படியும் பிள்ளைக்கு செருப்பு வாங்கிடணும் என நினைத்து கொண்டாள் வள்ளி அனைவரும் சென்ற பின்பு வீட்டு வேலைகள் சரியாக இருந்தது வீட்டை பெருக்கி துடைப்பது துணி துவைப்பது மதிய சமையல் என வேலை என்னவோ சரியாகத்தான் இருந்தது மதியம் மூன்று மணி போல் அழகர் வந்தார் வள்ளியும் அவனுக்காகத்தான் தென்னையில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தாள் கைகளை அளம்பிக் கொண்டு வந்தவனுக்கு முதல் வேலையாக அவள் சாப்பாடு தட்டை எடுத்து வைக்க அவனும் அமைதியாக அமர்ந்தாள் பக்கத்தில் அமர்ந்து அவள் பரிமாற தட்டில் சாப்பாட்டை பிசைந்தவன் முதல் வாயை அவளுக்குத்தான் ஊட்டினான் அவள் அவனை நேராக பார்க்க மன்னிச்சிடுவள்ளி காலையில லேட் ஆகிடுச்சுன்னு கோபப்பட்டுட்டே கொஞ்சம் பணம் தேவைப்படுவது புள்ள ஒரு கச்சேரியாவது போனால்தான் பணம் கிடைக்கும் அதான் கோபப்பட்டுட்டேன் நேரா வயலுக்கு போயிட்டேன்டி அங்கேயும் வேலை அதான் கூப்பிடக்கூட முடியல சாப்பிட தானே புள்ள அவளும் சாப்பிட்டிருக்க மாட்டாள் என்று தெரிந்தேதான் அழகர் கேட்டார் நீங்க சாப்பிடாமல் நான் மட்டும் எப்படி மாமா சாப்பிடுவேன் போன வேலை என்ன ஆச்சு கச்சேரி இருக்கா போகலாமா என்றாள் வள்ளி அவளுக்கும் ஊட்டிக்கொண்டு தானும் சாப்பிட்டுக்கொண்டே அழகர் பதில் கூறினார் இருக்குது வள்ளி நாளை மறுநாள் இரண்டு மணி நேரம் ப்ரோக்ராம் அஞ்சு பாட்டு பாடணுமா அதுக்கு அடுத்த நாளும் இருக்கும் போல் நீயும் வா ரெண்டு பேருக்கும் சம்பளம் வந்தால்தான் இந்த மாசத்தை ஓட்ட முடியும் ஆமா மாமா பிள்ளை வேற செருப்பு கேட்டுட்டே இருக்கிறான் பாவம் அவனுக்கு வாங்கி தரணும் மாமா அவனுக்கு மட்டுமா உனக்கும் தாண்டி ஒன்னு வாங்கணும் எல்லா இடத்துக்கும் வெறும் காலிலேயே தானே சுத்திட்டு வர என்றவன் கண்கள் காய்ந்து போயிருந்த அவள் காலை பதிந்தது நிறைய வெடிப்புகளுடன் பார்க்கவே பாவமாக இருந்தது என்னால் உன்னை சந்தோஷமாக வச்சிக்க முடியலையே புள்ள அவள் காலை இடது கையால் தடவிக்கொண்டே வேதனையுடன் அவன் கூற நான் சந்தோஷமாக இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேனே மாமா உன் கூட வாழ்றதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை ஏதாவது உளராமல் கொஞ்சம் தூங்குமாமா என்றவள் காலியாகியிருந்த தட்டை எடுத்துக்கொண்டு எழுந்தாள் அழகர் அவர்கள் அறையில் படுத்துக்கொள்ள வள்ளியும் சிறிது நேரம் ஹாலிலேயே ஒரு மூலையில் படுத்து கொண்டாள் மறுநாள் இரவு அழகர் வள்ளி இருவருமே கிளம்ப செவந்திதான் புலம்பிக் கொண்டு இருந்தார் எப்போ பாரு இவளும் மினிக்கிக்கிட்டு கிளம்பிடுறா எனக்கு என்ன இளமை ஊஞ்சல் அழுதா ரெண்டு பிள்ளைங்களை கிளப்பி அனுப்புறதுக்குள்ள உயிரே போகுது என அவர் புலம்பிவிட சரிம்மா வள்ளியை இங்கேயே விட்டுடுறேன் அவளுக்கு பதில் நீ வந்து பாடுறியா என்றான் அழகர் என்னடா நக்கலா உனக்கு என செவந்தி கோபமாக கத்த இல்லமா நெசமாக தான் கேட்குறேன் அவளுக்கு பதில் நீ பாடுகின்றாயா சொல்லு அவளை விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போறேன் எப்படியும் ரெண்டு பேர் சம்பளம் வேணுமா மூணு வேளையும் விருந்து இல்லாட்டியும் சாப்பாடாவது சாப்பிட வேண்டாமா அதுக்கு பணம் வேண்டாமா உன் புருஷன் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரா சாதாரணமாக ஆரம்பித்தவன் முடிக்கும் போது அவன் குரலில் ஒருவித கோபம் இழந்து ஓடியது அவரை ஏண்டா நீ இப்போ வம்புக்கு இழுக்கிற பாவம் சிவனேனும் உட்கார்ந்திருக்கிறாரு என்னை செவ்வந்தி கணவனுக்கு பரிந்து கொண்டு பேச இப்போதான் உன் புருஷன் சிவனேனும் உட்கார்ந்திருக்கிறாரு பணம் சேர்க்க வேண்டிய வயசில் குடிச்சே இருந்த எல்லாம் அழிச்சிட்டாரே அப்போ எங்கே போச்சு இந்த குரல் உன் குரல் படிக்காமல் நான் பாட ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சேனே அப்போது வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தார் இப்போது உன் புருஷன் குடிச்சா சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நல்லவர் போல இருக்கிறார் நீயும் பெருசாக பேசிட்டு வந்துட்ட உன் உடம்பு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எதுவும் நாடகம் போடாமல் ஒழுங்கா பிள்ளைங்களை பாரு என்றவன் வல்லி வரையா இல்லையா என்று கத்த மாமா என்று கூறிக்கொண்டே அறையில் இருந்து அவளும் வேகமாக வந்தாள் அத்தை நாளைக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டேன் பாத்திரமெல்லாம் தேய்ச்சாச்சு இருந்த துணி எல்லாம் தோச்சு போட்டுட்டேன் ஒரு ரெண்டு நாள் பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கோங்க என அவள் மென்மையாக கூற அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நீ வா என மனைவியை இழுத்து கொண்டு கிளம்பினான் அழகர் வெள்ளத்தோள காமிச்சே என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்கா என செவ்வந்தி நுடித்து கொள்ள அவன் பேசினது எல்லாம் நியாயம்தான் செவ்வந்தி விடு என்றார் வீரகுமார் அவருக்கோ கண் கெட்ட பின் தான் சூரிய நமஸ்காரம் செய்யும் ஆசை வந்தது இப்போது அவரே நினைத்தாலும் ஓடி உழைக்க முடியாதே மாமாவை ஏன் குத்தி காட்டுறீங்க பாவம் அவரு என வள்ளி மெதுவாக கூறிக்கொண்டே நடக்க நீ பார்த்த உன் மாமனார் தான் நல்லவர் புள்ள நான் பார்த்த என் அப்பா சரியான குடிகாரன் என்னை படிக்க விடாமல் இருந்த அனைத்தையும் அழித்தவர் கொஞ்சம் சூதானமா இருந்து இருந்தார் என்றால் குறைந்தது இப்படி அஞ்சுக்கும் பத்துக்கும் கூட ஓட வேண்டிய நிலை வந்திருக்காது புல்ல என்றான் அழகர் கோபத்துடன் வர வர நீ ரொம்ப கோபப்படுற மாமா என மெதுவாக வள்ளி கூற அப்படியா என்ன என்றான் அழகர் ஆமா என முகத்தை சுழித்து கொண்டே அவள் கூற மன்னு சுமை ஏற ஏற குணம் மாறுது போல மாத்திக்கிறேன் புள்ள நான் என்ன கோபப்பட்டாலும் கடைசியில் உன் காலில்தானே விழப் போறேன் மாமனை மன்னிச்சுட மாட்டியா என்ன அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே அவன் கேட்க போ மாமா என அழகாக வெட்கப்பட்டாள் வள்ளி பேசிக்கொண்டே இருவரும் பஸ் நிலையம் வந்திருந்தனர் அவர்கள் ஏற வேண்டிய பஸ்ஸும் வந்தது பஸ்ஸில் அதிக கூட்டம் இல்லாததால் இருவரும் ஒரு சீட்டில் அமர்ந்து கொண்டனர் வள்ளி ஜன்னல் ஓரம் அமர்ந்து கொள்ள அவள் அருகில் அழகர் அமர்ந்தார் பஸ் கிளம்பிய சில நிமிடத்தில் தூறல் ஆரம்பிக்க மழை மாமா என்றாள் வள்ளி கூதுகாலமாக அவள் கூறியதை கேட்டு வெளியில் கவனித்த அழகர் முகமும் பெரும் நிறைவுடன் மலர்ந்தது இப்போதான் நிம்மதியா இருக்குது வள்ளி மழையே இல்லை என்ன ஆகுமோ என்று பயந்துட்டே இருந்தேன் இனி விளைச்சல் நல்லா வரும் என்றவன் கையை ஜன்னல் வெளியாக நீட்டி மழையை ஆசையாக அனுபவித்தார் இருவரும் பக்கத்து ஊருக்கு சென்றதும் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறையில் ஓய்வெடுத்தனர் காலையில் அவர்கள் ஆர்கோஸ்ட்ரா நடத்தும் ராமன் அவர்களை தேடி வந்தார் அவர்களிடம் ஒரு போனை கொடுத்தவர் இதில் நீங்க பாட வேண்டிய பாட்டெல்லாம் இருக்குது அளவ நல்லா கேட்டு பாடி பார்த்துக்கோங்க நாட்டுப்புற பாட்டு மட்டும் இல்லாமல் சினிமா பாட்டும் இருக்கும் எல்லாம் பாடணும் இப்போதைக்கு இன்னைக்கு உண்டான பாட்டு பழகுங்க நாளைக்குரியதை நாளைக்கு பழகிப்போம் என அவர் கூற சரி ராமன் அண்ணா யார் யார் போறாங்க எத்தனை மணிக்கு நம்ம கச்சேரி தொடங்கும் என்றான் அழகர் நம்மளுடையது எட்டு மணிக்கு அழகர் பாட்டுக்கு முக்கியமாக நீங்கள் ரெண்டு பேரு தான் கோரஸுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க இடையில் பாட ஒரு பொண்ணு இருக்குது போதும் தானே இதுக்கு மேல் ஆள் போட்டால் நமக்கு காசு தங்காது அழகரு என்றார் ராமன் அதுவும் சரிதான்ண்ணா நாங்கள் பார்த்துக்கிறோம் என அழகர் கூறிவிட அவரும் சென்று விட்டார் அதற்கு மேல் உணவு நேரம் தவிர மீதி நேரம் எல்லாம் இருவரும் பயிற்சி தான் எடுத்தனர் நாட்டுப்புற பாடல் என்றால் இருவருக்குமே நன்றாகவே பாட வரும் சினிமா பாட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் கேட்க வரும் யாரும் முகம் சுழித்துவிடக் விடக்கூடாது என இருவரும் சத்தையாக பாடல்களை பயின்றனர் இரவு எட்டு மணிக்கு அந்த ஊர் திருவிழாவில் இவர்கள் கச்சேரி தொடங்கியது அழவர் மற்றும் வள்ளியின் கண்ணீர் குரலில் பலர் எழுந்து ஆடத் தொடங்க விழா கலை கட்டியது மீண்டும் பாடச் சொல்லி அவர்கள் கேட்ட பாடல்களையும் அழகரும் வள்ளியும் சலிக்காமல் பாடின அவர்களுக்கு கொடுத்த பாடலும் முடிந்த பின்பு தங்கள் வழக்கம்போல் அவர்களில் எழுதி இசை அமைத்த ஒரு பாடலையும் இருவரும் பாட அதுவும் பெரும் வரவேற்பு பெற்றது மொத்த அரங்கமும் அதிர மிகவும் ஆர்ப்பாட்டமாக அவர்கள் கச்சேரி வெற்றிகரமாகவே முடிந்தது தங்கள் வாழ்வையை மாற்றப்போகும் முதல் அடி வைத்துவிட்டதையே அறியாமல் அழவரும் வள்ளியும் நன்றி உரைத்து விட்டு மேடையை விட்டு இறங்கின அத்தியாயம் மூன்று அன்று மாலை அனுபமாவை சுகுமாரன் தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார் காரில் வரும்போதே அவன் தெளிவாக அவளிடம் பேசிக் கொண்டேதான் வந்தார் லுக் மிஸ் அனுபமா எனத் தொடங்கியவன் ஏதோ தோன்ற மிஸ் தானா உனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடன் நிச்சயமாச்சுதே கல்யாணம் ஏதாவது விலையில் சொல்லாமல் செய்து கொண்டாயா கலெக்டி விட்டுட்டானோ தீவிரமாக அவன் யோசிக்க மிஸ்தான் சுகன் என்றாள் அவள் ஏன் கல்யாணம் நடக்கவில்லை நிச்சயத்திற்கே பல கோடி செலவாகி இருக்குமே அவனிடமும் உன் பண திமிரை காட்டினாயா புரிந்து தப்பிச்சிட்டானோ ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளை குத்தி காட்டாமல் அவனால் பேச முடியவில்லை அவன் கூற்றில் உண்மை இருந்ததால் அவளால் மறுக்க முடியவில்லை அவன் குத்தல்களை ஒதுக்கிவிட்டு பதில் மட்டும் கூறினார் அதெல்லாம் இல்லை அப்பா இறந்து சொத்தெல்லாம் போனதும் இந்த பிச்சைக்காரி வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அவனுக்கு குத்த வாய்ப்பு கொடுக்கின்றோம் என்று தெரிந்தேதான் அவள் கூறினாள் அவனும் விடவில்லை வாழ்க்கை ஒரு வட்டம் இல்லையா அனுபமா அவளை நேராக திருப்பி பார்த்து அவன் கேட்க என்றாள் அவள் அதற்குள் அவன் வீடு வந்திருந்தது இறங்கி போய் தானே கதவை திறந்து விட்டு வந்து காரை எடுத்தான் சுகுமார் அவளும் அந்த வீட்டை தான் பார்த்தாள் பெரிய பங்களா என்றெல்லாம் சொல்ல முடியாது தான் வெளியில் ஒரு பக்கம் சிறிய தோட்டம் மற்றைய பக்கம் ஒற்றை கார் நிறுத்துவது போன்று இடம் இரண்டோ மூன்றும் அறை கொண்ட ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தனி வீடு அவ்வளவுதான் பெரிய பங்களா எதிர்பார்த்தாயோ இன்னும் அவ்வளவு எல்லாம் முன்னேறவில்லைமா நான் ஒரு வளர்ந்து வரும் தொழில் அதிபன் தான் பணக்காரன் என்று நினைத்து மடக்கி போட வந்திருந்தால் ஐ எம் சாரி கேப் புக் பண்ணாவா என அவன் ஃபோனை எடுக்க நான் சும்மா தான் பார்த்தேன் சுகன் வாங்க என்று விட்டு இறங்கினார் அனுபமா அவனும் ஒரு அலட்சிய தோல் குழுக்களுடன் இறங்கினான் அவளை நேராக அன்னையை பார்க்கத்தான் சுகுமாரன் அழைத்து வந்தான் அவன் வந்தபோது குணபதி விழித்திருந்தார் அவர் விழித்திருந்ததால் கற்பகம் கட்டிலை கொஞ்சம் நிமிர்த்தி வைத்திருந்தார் குணவதிக்காகவே ஹாஸ்பிட்டலில் இருப்பது போல் கட்டில்தான் சுகுமாரன் வாங்கி போட்டிருந்தான் அம்மா என கொண்டே சென்று கட்டிலில் அவர் அருகில் அவன் அமர அதுவரை எங்கோ பார்த்துக் கொண்டிருந்தவர் அவனை பார்த்ததும் லேசாக புன்னகைத்தார் இந்த பாலை கொஞ்சம் குடிக்க வைங்க தம்பி என கற்பகம் டம்ளரை நீட்ட அதை வாங்கிக் கொண்டவன் குடிங்கம்மா என அன்னைக்கு ஊட்டினான் வேண்டாம் என்றவர் வேகமாக டம்ளரை தள்ள போக அதே முன்பை கவனித்துக் கொண்டவன் சட்டன டம்ளரை பின்னால் இழுத்துவிட்டான் தட்டக்கூடாதுமா சாப்பிட்டால் தான் தெம்பாக இருக்க முடியும் இப்படி அடம் பிடித்தால் நான் என்ன செய்யட்டும் ப்ளீஸ்மா கொஞ்சம் கொஞ்சமாக தாரேன் குடிச்சிடுங்க என்றவன் அவருக்கு மெதுவாக ஊட்ட மகனை பார்த்தவருக்கு என்ன தோன்றியதோ அமைதியாக வாங்கி கொண்டார் பாதி குடித்தவர் உனக்கு என கேட்க நானும் குடிக்கிறேன்மா என்றவன் தானும் கொஞ்சம் குடித்தார் கொஞ்சமும் இனிப்பில்லாமல் இதை குடிப்பது கொடுமைதான் அந்த இனிப்பால் தானே இன்று இந்த நிலை எக்காரணம் கொண்டும் கொஞ்சம் கூட அன்னைக்கு சர்க்கரை சேர்க்கக்கூடாது என்பது அவன் ஸ்ட்ரிக்டான சட்டம் ஒருவாறு அவரை குடிக்க வைத்தவன் அவருக்கு வாயும் துடைத்துவிட்டு தான் மீண்டும் அனுபமா புறம் திரும்பினான் அவன் பார்ப்பதை உணர்ந்தவள் அம்மாவுக்கு என்னாச்சு ஆச்சு என கேட்க சுகர் என தொடங்கியவன் தெளிவாக கூறினான் ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுவிட்டோ அம்மாவும் சொல்லவே இல்லை நான் வேலைக்கு போக பிடிக்காமல் பிசினஸ் கையில் எடுத்திருந்த நேரம் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று உடம்பில் ஏற்பட்ட இம்சை எதுவுமே சொல்லவே இல்லை உணர்வுகளற்று கூறினாலும் அவன் கண்கள் அவளை குற்றம் சாட்ட தவறவில்லை நிலை கை மீறி போன பின் தான் நான் கவனித்தேன் அதற்குள் இரண்டாம் கட்ட டயாபடிஸ் வந்துவிட்டது திடீரென்று கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடையும் வராமல் போய்விட்டது இந்த அளவு போனதற்கு வயதும் முக்கிய காரணம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் மெதுமெதுவாக சரியாகும் என்று சொல்லி இருக்கிறாங்க என்றவன் என்ன என்ன அம்மாவுக்கு செய்ய வேண்டியிருக்கும் என்று சொல்லுங்கம்மா என்றான் கற்பகத்திடம் அவரும்தான் தான் செய்வதை எல்லாம் அனுபமாவிடம் கூறினார் காலையில் பத்து மணிக்கு நர்ஸ் வருவாங்கம்மா அவங்க மாலை வரை பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் சாப்பாடு மாத்திரை எல்லாம் கவனமாக கொடுக்கணும் காலை நல்லா கவனிச்சுக்கணும் தினமும் ஒரு முறை வெந்நீர் வச்சு கண்டிப்பா துடைக்கணும் பொன் வந்து விடாமல் பார்த்துக்கணும் அப்பப்போ பார்த்து டயப்பர் மாத்திடணும் சுத்தமாக வச்சுக்கணும் மா பொன் வந்து விட்டால் ஆறாதுமா அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கற்பகம் சொல்ல சொல்ல சுகுமாரன் அனுபமா முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான் எங்காவது ஒரு இடத்தில் அவள் அருவருப்புடன் முகம் சுழித்தால் கூட அவளை அனுப்பிவிட அவன் தயாராக இருந்தார் ஆனால் அவன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை மாறாக அவள் சிரத்தையாக கேட்டுக்கொள்வது போல்தான் இருந்தது இந்த பொண்ணு தான் பார்த்துக்க போகிறாங்களா தம்பி இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே என கற்பகம் யோசிக்க இப்போதைக்கு பார்த்துக்கட்டும்மா நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஒழுங்கா செய்ய விட்டால் அனுப்பிடுவோம் என்றவன் அனுபமாவை ஒரு முறை பார்த்துவிட்டு கற்பகத்தை பார்த்தா ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த ஹீரோயின் பாவம் இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டாங்க என அவன் முடிக்க அவருக்கு அவன் பேச்சில் இருந்த நக்கல் எல்லாம் புரியவில்லை ஓ ஏதாவது போஸ்டரில் பார்த்திருப்பேன் என கூறிக்கொண்டார் அவர் அந்த வீட்டில் இரண்டு அறைகள் தான் இருந்தது ஒன்று சுகுமாரனுடையது மற்றொன்று குணவதி உடையது கற்பகம் குணவதி அறையில் தான் தங்கிக் கொள்வார் இரவு வரை அனுபமாவும் அங்குதான் இருந்தார் கற்பகம் குணவதிக்கு செய்யும் அனைத்தையும் ஒழுங்காக பார்த்து கொண்டார் குணவதிக்கு உணவு கொடுத்து அவர் தூங்கிய பின் தான் அனுபமாவும் கற்பகமும் சாப்பிட வந்தனர் இரவு உணவு முடிந்ததுமே கிளம்பு அனுபமா என்றான் சுகுமாரன் நான் இன்று இங்கேயே இருக்கிறேன் சுகன் இரவில் அம்மாவுக்கு எப்போ எப்போ என்னென்ன தேவைப்படும் என்று தெரிஞ்சுக்கணும் நான் இருந்து பார்த்தால்தானே தெரியும் உன்னை தேட மாட்டாங்களா சொல்லிட்டு வந்தாயா என்னை தேடி பார்த்துக்கொள்ள யாரும் இல்லை சுகன் நான் தான் பார்த்துக்கணும் போனில் சொல்லிக்கிறேன் என அனுபமா குறிவிட நீ நல்ல நடிகை என்று எனக்கு தெரியும் அனுபமா அதற்காக பாவப்பட்டவள் போல் நடிக்க வேண்டாம் என்றான் அவன் பட்டன அவன் கூற்றில் லேசாக சிரித்தவள் இருக்கும் நிலையை இதைவிட சாதாரணமா எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை சுகன் என்றாள் மெதுவாக ஹம் உனக்கா தெரியாது அவளை அழுத்தமாக பார்த்து அவன் கேட்க அவன் பார்வை உள்ளுக்குள் சுட்டதில் அவள் அமைதியாக நகர்ந்து சென்று விட்டாள் தன் வீட்டிற்கு அழைத்து விஷயத்தை கூறியவள் மீண்டும் கற்பகம் அறைக்குள் தான் வந்தாள் அங்கு கற்பகம் குணவதிக்குத்தான் கட்டில் இருந்தது அவள் ஒன்றும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கற்பகத்திடம் கேட்டு ஒரு பெட்ஷீட் தலையணை மட்டும் வாங்கி கீழே விரித்துக் கொண்டாள் தூங்கும் முன்பு அன்னையை பார்க்க வந்த சுகுமாரன் அவள் செயலை கவனித்தான் மகாராணி கீழே எல்லாம் படுப்பீங்களா என அவன் கேட்டு வைக்க கொண்டேன் என்றாள் அவள் உண்மையை மறைக்காமல் சிறிது நேரத்தில் அனைவரும் படுத்துவிட்டனர் தன் அறையில் படுத்த சுகுமாரனுக்குத்தான் சரியாக தூக்கம் வரவில்லை நள்ளிரவு வரை விழித்திருந்தவன் ஒருமுறை அன்னையை பார்க்கலாம் என எழுந்து வந்தான் அந்த அரை கதவு எப்போதுமே இருக்காது அன்னை நன்றாக உறங்குவதை பார்த்தவன் அடுத்து தான் பார்த்தான் ஒரு பக்கமாக திரும்பி படுத்திருந்தவளும் நன்றாக தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள் தேவை இல்லாத வேலை என அவளை பற்றி எரிச்சலுடன் நினைத்துக் கொண்டவன் பேசாமல் சென்றுவிட்டான் அனைவரும் நிம்மதியாக தூங்குகின்றனர் என்றவுடன் அவன் மனமும் அமைதியாக உறங்கிவிட்டது மறுநாள் காலை கற்பகம் சமைப்பதை கவனித்த அனுபமா சமையலும் நீங்க தானா என அவருக்கு உதவி கொண்டே கேட்க ஆமாமா இப்பவே காலை மதியத்திற்கு பண்ணிடுவே மாலை வந்து நைட்டுக்கு பண்ணுவேன் என்றார் அவர் சமையல் தெரியாவிட்டாலும் வேலை கிடையாது இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்த சுகுமாரன் கூற அவன் திடீர் குரலில் ஒரு நொடி திடுக்கிட்டு போனவள் பின் சுதாரித்துக் கொண்டாள் சமைக்க தெரியும் என அவள் கூற அம்மாக்கு எப்படி செய்யணும் என்று சொல்லிக் கொடுத்து செய்ய வச்சு பாருங்கம்மா என கற்பகத்திடம் கூறியவன் அவர் கொடுத்த காஃபியை வாங்கி கொண்டு நகர்ந்து விட்டான் காஃபியை குடித்துவிட்டு அன்னை அறைக்குள் சென்றவன் கதவை மூடிவிட ஏன் மூடிட்டாரு என்றால் அனுபவம் தம்பி அம்மாவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி விடுவாருமா என்னால் நர்சால் எல்லாம் பெருசா அம்மாவை தூக்க முடியாது தம்பி காலையில் தினமுமே முறை அம்மாவை சுத்தம் பண்ணிட்டு தான் போகும் தம்பியை அந்த அம்மா எப்படி வளர்த்தாங்களோ இப்போ தம்பிதான் அம்மாவை குழந்தை மாதிரி பார்த்துக்குது இதுக்காகவே தம்பி கல்யாணம் கூட பண்ணிக்கல வரும் பெண் அம்மாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டா பிரச்சனை வேண்டாம் என்று சுலபமாக மறுத்துடும் நல்ல பிள்ளமா நல்ல குடும்பம் கடவுளுக்கு எப்போதுமே நல்லவர்களை சோதிக்கத்தான் பிடிக்கும் போல அனுபமாவிடம் பதில் கூற ஆரம்பித்த கற்பகம் கடைசியில் தனக்குள்ளேயே புலம்பி விட்டார் அடுத்த ஒரு மணி நேரம் வேகமாக ஓடியது அனைவரும் காலை உணவை முடித்து கிளம்பிய போது நர்ஸ் வந்துவிட்டார் அவரிடமும் அனுபமா அனைத்து விவரங்களையும் கேட்டுக்கொள்ள சுகுமாரனோ அவளை எந்த உணர்வும் மற்றும் பார்த்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் பார்த்துக்கோங்க சிஸ்டர் என நர்ஸிடம் அன்னையை ஒப்படைத்தவன் வரேமா என அன்னையிடமும் கூறிவிட்டு அனுபமாவை அழைத்துக்கொண்டு கிளம்பினான் அவள் வீட்டு அட்ரஸ் கேட்டுக்கொண்டவன் அதை நோக்கி வண்டியை செலுத்தினான் எல்லாம் பார்த்து கொண்டாய்தானே இப்போதும் ஒன்றும் கேட்டுப்போகவில்லை உன் பிராய்ச்சித்த டிராமாவை தூக்கி குப்பையில் போடு நான் செய்த உதவியை எந்த வகையிலும் திருப்பி கேட்க மாட்டேன் பேசாமல் போய்விடேன் என சுகுமாரன் கூற இப்போதுதான் வாழ்க்கை மேல் அதிகம் பிடிப்பு வந்தது போல் இருக்குது சுகன் சுற்றி சுற்றி ஏதோ ஒரு வகையில் அம்மா நிலைக்கு நானும் காரணம் இல்லையா இதைவிட சரியான பிராயச்சித்தம் என்னவாக இருக்க முடியும் என்றாள் அனுபவம் நீ காரணமா ம் நான் தான் காரணம் என் முட்டாள்தனமான காதல்தான் காரணம் மொத்தமா எல்லாமே என் தவறுதான் ஐ வாஸ் எ இடியட் திடீரென கோபத்துடன் கொண்டவன் காரை பிரேக் போட்டு நிறுத்திவிட நல்ல வேளையாக ரோட்டில் நடமாட்டம் இல்லாததினால் ஒரு விபத்து நடக்காமல் தப்பித்தது தலையை ஒரு முறை அழுந்த கோதிக்கொண்டவன் சற்றே பயந்து சீட்டை அழுத்தமாக பிடித்து அமர்ந்திருந்தவளை பார்த்து சாரி என்று சொல்லிவிட்டு மீண்டும் காரை எடுத்தாள் லுக் அனுபமா முடிந்த அசிங்கத்தை எல்லாம் விடு தெளிவாக கேட்டுக்கோ உன் வேலையில் சின்ன பிசகு நடந்தாலும் உன்னை கொன்று போடக்கூட தயங்க மாட்டேன் அம்மா விஷயத்தில் எந்த தப்பும் நடக்க நான் அனுமதிக்க முடியாது இப்போ உண்மையாகவே எனக்கு ஆள் உடனடியாக வேண்டும் அதனால் மட்டுமே உன்னை வேலைக்கு எடுத்திருக்கின்றேன் நீ வெறும் வேலைக்காரி வேலையை ஒழுங்கா செய்ய விட்டால் வேலையை விட்டு தூக்குவது மட்டுமில்லாமல் தப்புக்கான எதிர்வினையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் நல்லா நீ யோசிச்சுக்கோ ஏனோ முழுமனதாக அவனால் அவளை வேலைக்கு கூட எடுக்க முடியவில்லை அது அவளுக்குமே புரிந்து போனது ஒரு தப்பும் நடக்காது சுகன் நான் பார்த்துப்பேன் என அவள் நிமிர்வாகக் கூற அவன் அதற்கு எந்த பதிலும் கூறவில்லை இந்த அழைப்பை உன்னை மாற்றிக்கொள்ள சொன்னேன் என அவன் அடுத்த பேச்சுக்கு தாவ ப்ளீஸ் எனக்கு வரமாட்டேங்குது வெற்றிடுங்களேன் என அவள் கெஞ்சலாகக் கேட்க அவளை திரும்பி பார்த்து ஒரு மாதிரி சிரித்தவன் உனக்கு ஏதோ ஒரு வகையில் என்னை பழைய முட்டாள் சுகனாக பார்க்க ஆசை போல ம் அது நடக்காது அனுபமா என்றான் அவன் அழுத்தமாக சத்தியமா இல்லை சுகன் அழைப்பு பழகிவிட்டது அவ்வளவுதான் என அவள் நிதானமாக கூற லீவ் இட் என அவனை எரிச்சலுடன் முடித்து விட்டான் அதற்குள் அவள் வீடும் வந்திருந்தது அதுவும் ஒரு தனி வீடுதான் ஆனால் ஊரை விட்டு கொஞ்சம் உட்புறம் இருந்தது மற்ற வீடுகளும் சற்று தள்ளித் தள்ளிதான் இருந்தது லேசாக குனிந்து சுகுமாரன் அந்த வீட்டை பார்க்க உள்ளே வரீங்களா என்றாள் அனுபமா நோ என்ற ஒற்றை வார்த்தையில் சுகுமாரன் பதில் கூற வரேன் சுகன் என்று விட்டு அவள் இறங்கி கொண்டு சென்று விட்டார் மனிதர் இரண்டாம் குடும்பத்திற்கு கூட வீடு நல்லா தான் வாங்கி கொடுத்திருக்கின்றார் என அனுபமா தந்தை பற்றி நக்கலாக நினைத்து வண்டியை எடுத்தான் சுகுமாரன்